ஹாய். ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம குற்றாலம் தான் போயிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து திண்டுக்கல் ஜங்ஷன் டு திருநெல்வேலி ஜங்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலியில் வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து பைக் கொடுத்துருவான். அவன் பைக் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம தென்காசி குற்றாலம் போயிட வேண்டியதான். பனி ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ஸு, திருச்சியிலேருந்து வரும், திருவனந்தபுரம் வரைக்கும் போவோம். காலையில் 8:30 திண்டுக்கல்ல ஏறினேன். செம குளிர். திருநெல்வேலி ஜங்ஷன் வந்தாச்சு. நான் இங்கே வெயிட் பண்ணிருக்கேன், என் ஃப்ரெண்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் அப்படியே போக வேண்டியதான். இது பிரிட்ஜுக்குள்ளே ஒரு பிரிட்ஜு, இதுக்கு மேலேயே அப்படியே வண்டி போயிட்டு இருக்கு. இதுதான் கைஸ் நெல்லையப்பர் கோவில், ரொம்ப பாப்புலரான டெம்பிள் இது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து இருட்டுக்கடை ஹல்வா இருக்கும். இந்த கடை பூட்டியிருக்கு பாருங்களேன், சுண்ணாம்பு தடவி எந்த ஒரு போர்டுமே இல்லை. சாயந்தரம் 5 மணி தான் திறப்பாங்களாம். இப்போ சிட்டியை விட்டு வெளில தென்காசி ரோடுக்கு வந்தாச்சு. ரோடு வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, அதனால வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது ரோடு. சில இடத்துல ரோடு இப்படி சூப்பராக நீட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சில இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அதனால் ரொம்ப லேட்டாகும் போகிறதுக்கு. மோட்டோ விளாக் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. போகிற வரல இதுதான் வந்து ஆலங்குளம் ஊர். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தென்காசி. இது பாருங்களேன், ஒரு பெரிய ஆர்க் மாதிரி இருக்குது, ஆர்க் ஆஃப் ஜீசஸ்ன்னு போட்டிருக்கு, என்னன்னு தெரில. இந்த ரோடு எல்லாமே ரெண்டு பக்கமே குளம் தான் இருக்குது அதிகமாக. திருநெல்வேலி டு தென்காசி போகிற ரோடு. தென்காசி வந்தாச்சு. இதுதான் தென்காசி சிட்டி ஊர். அதுக்கப்புறம் இந்த சிக்னல் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு குட்டி ரோடு, அதனால் இங்கே சிக்னல் போட்டால் நம்ம நிறுத்தணும், ஆப்போசிட்டில் இருக்க வண்டி மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்னல் எடுத்த உடனே நம்ம போகிறோம், அவங்கெல்லாம் நின்றுப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு இது. இன்னும் குற்றாலம் ரொம்ப கம்மியான கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. எனக்கு செம்மே எக்ஸைட்டிங்காக இருக்குது, ஏன்னா வந்து நிறையா வாட்டி எல்லாம் குற்றாலம்லாம் என் ஃப்ரெண்ட்ஸோடு வருவேன். இங்கே பார்த்திங்களா நிறையா குரங்கு இருக்குது. ஒரு 2 இயர்ஸாக வந்து குற்றாலமே ஓப்பன் பண்ணல, இப்போ தான் ரீசெண்டாக திறந்துருக்காங்க. அந்த ஹில்ஸ் எல்லாம் அப்படியே பனியில் கவர் ஆகிருக்கு. இப்போ கரெக்டாக மத்தியானம் டைம் 3:30. பஸ் ஸ்டாப்பு மெயின் என்ட்ரன்ஸ் வந்துருச்சு, மெயின் ஃபால்ஸ். இங்கே என்ட்ரியில் வந்து கொரோனா வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ்னால கொஞ்சம் நிறையா பீப்புள்ஸ் வந்திருக்காங்க. மேக்ஸிமம் நிறையா அந்த ஐயப்பனுக்கு வந்தவங்க தான் நிறையா பேர் இருந்தாங்க. ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. நான் நிறையா விழுவும் நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்தீங்கன்னா இவ்வளோ தான் தண்ணி விழுது, பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக அந்த ஐயப்பன் சாமி சபரிமலைக்கு வந்தவங்க தான் எல்லாம் வந்திருக்காங்க. ஓ
ஓகே, இப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து எங்கே போகிறோம்னா சிற்றருவி இருக்குது, அதுக்கிட்ட தான் இருக்குது. இதுவும் பைக் எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியதான். நல்லா பார்க்கிங் பிளேஸ் எல்லாம் நிறையா இருக்குது, காரு பஸ்லலாம் வரவங்கெல்லாம் இருக்குது. ஆனால் என்ன, குற்றாலத்து தண்ணி தான் இப்போ கம்மியாக விழுந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த லெஃப்ட் சைடெல்லாம் பார்க்கிங் தான், அதே மாதிரி ரைட் சைடும் பார்க்கிங் தான். டூ வீலருக்கு இன்னும் அமௌண்ட் இல்லை. இதாங்க சிற்றருவி என்ட்ரன்ஸு. பைக் வச்சுட்டு இப்போ கொஞ்சம் தூரம் மட்டும் மேலே நடக்கணும். இந்த சிற்றறி சின்னதாக தான் இருக்கும், ஆனால் ஃபோர்ஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது ஏறினோடனே வந்துடும். இதற்கு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஃபால்ஸு. இந்த ஃபால்ஸ்லேயே அப்படியே டாப்பில் ஒரு கொட்டிகிட்டு இருக்கிறது தான், அதுதான் அங்கே தான் நின்று குளிப்பாங்க. இருங்க ஜூம் பண்ணுறேன். நான் அங்கே நின்று குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். சின்னதாக இருக்கும் ஆனால் ஃபோர்ஸாக இருக்கும். அப்படியே ரைட் சைடில் வந்து இங்கே வந்து டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன், 5 ரூபாவோ 10 ரூபாவோ. அதனால் நான் அப்படியே இங்கேயே நின்று காமிச்சுட்டு வந்தேன். அங்கே போனாலும் அதே தானே. இப்போ அங்கேருந்து கிளம்பி ஃபைவ் ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். இதாங்க ஃபைவ் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸு. இங்கே கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இங்கே ஃபால்ஸில் கம்மியாக இருக்காங்க, ஆனால் அந்த பார்க்கிங் பிளேஸ்லாம் ஃபுல்லு நிறையா காரு பைக்காக தான் இருந்தது. இன்றைக்கி ஒன் டேயில் நான் முடிஞ்சாலும் கவர் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் ரிட்டர்ன் திண்டுக்கல் கிளம்பிடுவேன். இது தேர்டு ஃபால்ஸ் நம்ம பார்க்குறோம். மெயின் ஃபால்ஸ் பார்த்தாச்சு, சிற்றருவி, ஃபைவ் ஃபால்ஸு. நெக்ஸ்ட் வந்து பழைய குற்றாலம் தான் போக போகிறோம். இங்கே தான் சிப்ஸ் வாங்கினேன், லெஃப்ட் சைடில் சிப்ஸு அல்வா எல்லாம் வாங்கிட்டு. அதுக்கப்புறம் பழைய குற்றாலம் போகிற வரையில் இந்த வியூ சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் டைம் ஒரு 5 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். இது எடுக்கிறவங்கிறதுக்காண்டே கேமரா எடுத்து நான் மாட்டினேன், ஏன்னா பேக்கில் வச்சுருந்தேன். இது சூப்பராக இருந்தது, நல்லா ஹில்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்படியே சன்செட்டும் ஆகுது, நல்லா பனிமூட்டமாக வேறு இருக்கா. சரி கண்டிப்பாக எடுத்து ஆகணுன்னுட்டேன். மறக்காமல் வேக்சினேஷன் போட்டிருக்கோங்க, அப்போ தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஒரு டோஸ் போட்டிருந்தாலே போதும் தான். எனக்கு பழைய குற்றாலம் போன்ற ஒரு 2 ரோஸ் போட்டிருக்கீங்களான்னு மட்டும் ஒரு ஃபார்மாலிட்டி மட்டும் கேட்டு அனுப்பிச்சி விட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த ரோடு வேற லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்தது பழைய குற்றாலம் வர வர. ஆனால் நான் போனதே இந்த ஆக்சுவலி இங்கே வந்து கார் பார்க்கிங்க்கு அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை, ரொம்ப சின்ன இடம் தான். அதனால வந்து ரொம்ப நான் ரிட்டர்ன் வரப்போ ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு இந்த இடத்துல. இங்கே தாங்க இது குட்டி பார்க்கிங் தான். நான் அப்படியே பைக்கை இங்கேயே போட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கேன். நான் இப்போ தான் பழைய குற்றாலம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். எனக்கு தெரிஞ்சு மற்ற இல்லாத விட இங்கே தான் கொஞ்சம் தண்ணி நல்லா விழுது போல. சூப்பரில் ஏதோ 5 படிக்கட்டிலேருந்து அப்படியே விழுகிற மாதிரி இருக்குது. ஓகேங்க, இதோட நான் அப்படியே ப்ளாக் என் பண்ணிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். பைக் எடுத்து திருநெல்வேலி கொடுத்து அங்கேருந்து நெல்லை எக்ஸ்பிரஸ் ஏறி போயிடுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.